நான் எதை காட்டுறனோ அதை மட்டும்தான் பாக்கணும். நீங்களா வேற உள்ளத்தை பாத்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்பின இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடக்கிருக்கோம். வாங்க, இதுதான் எங்க வீட்டு சோஃபா, உட்காரு. நாங்க இதுலதான் உட்கார வீட்டுக்காருக்காக ஆசையா வந்து எங்க வீட்டுக்காரர் எது மேலயே ஆசைப்பட மாட்டாரு. முதல் முறையா அவர் வந்து அவருக்கு சின்ன வயசுல வந்து சவுண்டா அந்த மாதிரி ஒரு பானைக்குள்ள எல்லாம் பாட்டு வச்சு எல்லாம் கேட்பாங்களே, அது மாதிரி கேட்கணும்னு ரொம்ப ஆசை. காசு வந்தப்பறம் அவர் வாங்கின ஒரு பொருள் இது. சூப்பர். ஆமா, டிவி. வாங்க வாங்க அவங்க. வெளியில போட்டு அதுல ஒண்ணா மூச்சு வாங்குது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது, எங்க வீட்டுக்கார பயப்படுறது. இங்க வா, அதுல ஓடுனா உங்களுக்கு மூச்சு வாங்குறதுக்காக இங்க துணி காயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஓடிட்டாங்கன்னா பாருங்க, பயங்கரமா அப்படியே சிம்ரன் மாதிரி ஆயிட்டு. அவருக்கு சிம்ரன் எல்லாம் வேண்டாம், தீபா போது ரொம்ப நாள் உயிரோட இருந்து அவரை வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். என்னமாமா, சரி கேரம் போர்டு எதுக்கு? கேரம் போர்டு வந்து எங்க வீட்டுக்காரர் வீட்ல இருந்து வந்த ஒரே சொத்து எனக்கு, அதனால நான் பாதுகாப்பா வச்சுக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு சொத்தை வந்து யாருக்கும் கொடுத்துட கூடாது. அது மட்டும்தான், அப்பப்ப இதுல பவுடர் கொட்டி எங்க வீட்டுக்காரரு, என் பிள்ளைகளு, காவியா, வினோதினி எல்லாரும் வந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க. செம்ம. அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, என்னன்னா அந்த கபர்ட்ஸ் எல்லாமே அண்ணா செய்வாங்களா? ஆமா ஆமா, இதை நான் காட்ட மறந்துட்டேன். இது எங்க வீட்டுக்கார செஞ்சது. இங்க வாங்கல, இங்க போக முடியாது, பொருள் வச்சு அடைச்சிருக்கே. இருந்தாலும் இந்த டோர், இந்த கபோர்டு எங்க வீட்டுக்கார செஞ்சது. அங்க வாங்க, இந்த மேல ஹோம் டூர் அவங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வாங்க, இந்த மேலாம் அப்படி பணக்கார வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி வைப்பாவெல்லாம், இது எல்லாமே எங்க வீட்டுக்கார வீட்டுல செஞ்சதுதான். நம்ம வீட்டுல போக கூடாத இடம்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம வீடு தான். வாங்க, இப்படிதான் இருக்கும். இது என் மூத்த பிள்ளை, இது என் ரெண்டாவது பிள்ளை, என்னோட யூடியூப் எடிட்டர் இவர் தான், தீபா டைரியோட எடிட்டர். நான் எடுக்கிற சீரியலுக்கு எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு டீமே நான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதுல வந்து அவங்களும் இந்த தம்பிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த இந்த முகத்தையும் பாருங்க, சின்ன திரையில கோபிநாத் அண்ணா எடுத்தது. எடுத்து எல்லா பேருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு போட்டோ கொடுத்தாவ, எங்களுக்கு இந்த போட்டோ கொடுத்தாவ. கோபிநாத் அண்ணா அக்கா இல்ல, அழகா கியூட்டா இருக்கீங்க. இது வந்து கல்யாணம் புதுசுல கழுத கூட கொஞ்சம் அழகா தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்துல எடுத்தது. கல்யாணம் ஆகி மூணு நாளோ நாலு நாளோ ஆகுது. அப்போ அந்த ஒரு பொலிவு தெரியுது பாத்தீங்களா? இப்ப நீங்க என்னதான் மேக்கப் போட்டாலும் அந்த பொலிவு வராது. அது ஒரிஜினலா இதான் எங்க மளிகை கடை. நீங்க நல்லா இல்லன்னா அங்கேயே சொல்லிட்டு மறுபடி கேட்டியா மொக்க வாங்குறவா?